லாஸ்ட்ல ஒரே ஒரு டைலாக் மட்டும் பேசுறாரு, அது ஏன் பேசுறாருன்னு அவருக்கும் தெரியல, பாக்குற எங்களுக்கும் தெரியல. அவ்வளவு பெரிய வில்லனா வந்து இதுல நடிக்க வச்சிருக்க மாட்டாங்க. பார்த்தா பூஜை படம் வந்துட்டு போற மாதிரியே இருக்கு. அவர் நல்ல வில்லனா நடிப்பாருன்னு பாப்போம். தியான மாதிரி தான் ப்ரோ இருக்கு. இவ்வளவு நாள நல்ல படத்தை கொடுத்துட்டு இருந்தாரு, இது ஒரு ஃபேமிலி டைப்பா கொடுத்துருக்காங்க, எனக்கு அவ்வளவு பிடிக்கல. மணிரத்னம் படம் மாதிரி ஸ்லோவா போகுது. அவங்க லாங்குவேஜ் எல்லாம் அடாப்ட் பண்ணிருப்பாங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தியான மாதிரி பொறுமையா போற மாதிரியே ரொம்ப பொறுமையா போகுது. வராங்க, அவங்க பாட்டு ஓடிட்டே இருக்காங்க, திடீர்னு அடிக்கிறாரு ஹீரோயின். நாங்கள் லவ் பாட்டுக்கு போகுது. பார்த்தா பூஜை படம் வந்துட்டு போகிற மாதிரியே இருக்கு. லாஸ்ட்டில் ஒரே ஒரு டைலாக் மட்டும் பேசுறாரு, அது ஏன் பேசுறாருன்னு அவருக்கும் தெரில, பார்க்குற எங்களுக்கும் தெரில. கன்வீஷன் நல்லா இருக்காரு பார்க்க, அவர் எப்போதும் போல தான் வித்தியாசமாக ஏதோ பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. எப்போவுமே அவர் படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியும் இதுதான் அரிப்படம் அப்படின்ட்டு. இது அந்த மாதிரி எதுவுமே தெரியவே இல்லை. ஏதோ மணிரத்ன படம் மாதிரி ஸ்லோவாக போகுது. லிரிக்ஸ் பாட்டு வருது, ட்ரைலர் விட்டுருக்காங்களா இல்லை லிரிக்ஸ் வீடியோ விட்டுருக்காங்களான்னு தெரில. யானை மாதிரி தான் ப்ரோ இருக்கு. யானை மாதிரி பொறுமையாக போகிற மாதிரியே ரொம்ப பொறுமையாக போகுது. அதே மாதிரி 7 மணிக்கு விட்றேன், நாங்கள் 7 மணிக்கு இல்லாமல் 7:30 வந்திருக்கு. இப்போ பண்ணி தான் பார்த்தோம், பட் ஆனால் ட்ரைலர் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை, ஸ்லோவாக போகுது, என்னன்னே புரியல. திடீர்னு அடிக்கிறாரு, திடீர்னு லவ் வருது, என்னன்னே புரியல. ஹரி வந்து எப்போதுமே ஒரே மாதிரி ஒரே கான்செப்ட் தான் வச்சுருப்பாரு. எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும், திரும்ப இங்கே வர மாதிரி இருக்கும், திரும்ப அங்கே, திரும்ப இங்கே, அதே மாதிரி தான் எடுப்பார். அவர் இங்கே மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, அருண் விஜய் நல்லா இருக்காரு, வயசான மாதிரி தெரியல, உடம்புலாம் நல்லா இதாக வச்சிருக்காரு. ஹீரோயினும் நல்லா இருந்தாங்க, சூப்பரா இருந்தாங்க. வில்லனும் கேஜிஎஃப் வில்லன், அவரு சொல்ல தேவையில்ல, நல்லா தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்த்தேன் ப்ரோ, அது வந்து ஒரு அந்த அருண் விஜய் பார்த்தோமே டிஸ் ஆகல அவ்வளோக்கும். இவ்வளோ நாள நல்ல படத்தை கொடுத்துட்டு இருந்தாரு, இது ஒரு ஃபேமிலி டைப்பா கொடுத்துருக்காங்க, எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. பட் ஆனால் டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு பார்த்தேன். இந்த சாங்ஸ்ல வர லிரிக்ஸ் இது வந்து பாட் பாட்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாங் வச்சுட்டாங்க, அடுத்து கொஞ்சம் ஆக்ஷன் வருது, அப்புறம் ஒரு லவ் சீன் வர மாதிரி இருக்கு, எமோஷன்ஸ் வருது. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. ஒரு சொல்ல வேணாம் ப்ரோ, அவர் வந்து அவங்க லாங்குவேஜ் எல்லாம் அடாப்ட் பண்ணிப்பாங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, அவர் ஒருத்தருக்காக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அருண் விஜய் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குது, வித்தியாசம் தான் ப்ரோ. சிங்கம்லாம் பார்க்கும்போதெல்லாம் எதுக்கும் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வித்தியாசம் தான் ப்ரோ. அவர் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மெத்தடில் போயிருக்காருன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு ஃபேமிலி டைப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது ப்ரோ. அவரோட டோட்டல் கெட்டப்பே மாற்றின மாதிரி ப்ரோ நல்லா இருந்துச்சு. அருண் விஜய் புதுசாக பண்ணியிருக்காரு, ஜென்ரலாக பண்ணியிருக்காரு, கேஜிஎஃப் ஃபில்ல வேறு நடிச்சிருக்காரு, நல்லாயிருக்கும் நினைக்கிறோம். சென்டிமெண்ட்டாகவும் போகுது, ஃபேமிலி படமாக இருக்கும் நினைக்கிறோம் ப்ரோ. ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, கடைசியில் டைலாக்லாம் நல்லா தான் சொல்லியிருக்காரு. ஏதாவது கருத்து உள்ள படமாக தான் இருக்கும் ப்ரோ. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா பூஜை படம் சிங்கம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. பார்ப்போம் ப்ரோ எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ. அவ்வளோ பெரிய வில்லனாக வந்து இதில் நடிக்க வச்சிருக்க மாட்டாங்க, பார்ப்போம். அவர் நல்ல கேரக்டர் தான் நடிச்சிருப்பார், அவர் நல்ல வில்லனாக நடிப்பாருன்னு பார்ப்போம்.